பொதுவா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அத நிறைய வாங்கி குவிச்சு வச்சிருவோம் அந்த வகையில செலிபிரிட்டிஸ பொறுத்த வரைக்கும் ஒரு சில செலிபிரிட்டிஸ்க்கு கார் பிடிக்கும் இன்னும் சில பேருக்கு பைக் கார் பைக் இதெல்லாம் நிறையவே வாங்கி வச்சிருப்பாங்க ஒருத்தர் சொந்தமா முன்னூறு கார் ஒரு தனியா ராணுவமே வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இப்போ மலேசியா நாட்டோட புதிய மன்னரா பொறுப்பேற்றிருக்க இவரை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க முன்னூறு கார் ஒரு தனியார் ராணுவம் ஜெட் விமானங்கள் இப்படி ரொம்ப பிரம்மாண்டமா கேக்கும் போதே ஷாக்கிங்காவோ ஆச்சரியமாவோ இருக்கக்கூடிய மலேசிய நாட்டோட புதிய மன்னரான சுல்தான் இப்ராஹிமோட சொத்து மதிப்புகள் பத்தின இந்த விஷயம் தான் இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்க அதாவது வேர்ல்டுல இது பயங்கர ஹைஃபையான நாடுபா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க நாடுகள்ல ஒன்னா மலேசியா இருந்துட்டு வருது இங்க ஒரு பக்கம் ஜனநாயக முறை நடைமுறையில இருந்தாலும் மன்னர் நடைமுறையும் வழக்கத்துல இருந்துட்டு தான் இருக்கு அப்படியே பிளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் மலேசியா நாட்டோட மன்னரா அப்துல்லா பொறுப்புல இருந்திருக்காரு இந்த நிலைமையில இப்போ ரீசெண்டா மலேசியாவோட புது மன்னரா அதாவது பதினேழாவது மன்னரா அறுபத்தஞ்சு வயசு ஆகக்கூடிய சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் அப்படின்ற இவரு தான் பொறுப்பேற்றிருக்காரு இப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இவருக்கு மட்டும் இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி இருக்க சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு அதே நேரத்துல வர்த்தகத்துல கொடி பறந்துட்டு இருக்க இந்த மலேசியாவோட மன்னரான சுல்தான் இப்ராஹிம் ரியல் தொலை தொடர்பு எண்ணெய் இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அதே நேரத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இவர்கிட்ட முன்னூறுக்கும் அதிகமான சொகுசு கார்கள் இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு இதுல அடுத்த ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முன்னூறு சொகுசு கார்ல ஜெர்மனியோட சர்வாதிகாரியான ஹிட்லரால பரிசலிக்கப்பட்ட காரும் ஒண்ணு இப்படி முன்னூறு கார் மட்டும் இல்லைங்க போயிங் செவன் த்ரீ செவன் ரக ஜெட் விமானங்கள் அவரோட குடும்பத்துக்கு தனியா ராணுவத்தையும் சுல்தான் இப்ராஹிம் வச்சிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னொரு பக்கம் இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருந்தாலும் இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தகவல் வெளியாகி அடுத்து மலேசியால தொலை சேவை வழங்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் யூ மொபைல் இந்த மன்னர் சுல்தான் இப்ராஹிம்கு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஷேரும் இருக்கான் அது மட்டும் இல்லைங்க இதே மாதிரி இன்னும் நிறைய முன்னணி நிறுவனங்கள்ல சுல்தான் இப்ராஹிம் மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செஞ்சிருக்காங்களா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய நலம் சுல்தானோட குடும்பத்துக்கு சொந்தமா இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு இன்னொரு பக்கம் மலேசியா நாட்டோட புது மன்னரா பொறுப்பேற்றிருக்க இந்த சுல்தான் இப்ராஹிம் அவரோட முன்னோர்கள் மாதிரி இல்லாம ரொம்பவே ஆடம்பர பிரியரா இருக்காரு அப்படின்னு விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு